Hi friends, Assalamu alaikum. Ellaru eppadi irukkeenga? Alhamdulillah, naanga supera irukkom. இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டுக்கு வந்து நாங்கள் டின்னர் வந்து கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜை விடவும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுடைய சவுத் இண்டியன் ரெசிபி, தோசை சாம்பார் இதெல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக வந்து மசாலா தோசை, முட்டை தோசை, ஊத்தப்பம், சாம்பார், சட்னி, வடை அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் சவுத் இண்டியன் ஃபுட் வந்து நாங்கள் டின்னராக வந்து கொடுத்துட்டோம். அந்த வீடியோ தான் நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உளுந்த வடை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்காக நான் வந்து முழு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்தை ஒரு 4 hours சோக் பண்ணியிருக்கேன் தண்ணியில். 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி வந்து நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடி ஒரு 1-2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு அந்த வடையில் வந்து ஸ்மெல் வந்து உளுந்தோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்ல ஹெவியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல். அதுக்காக தான் 1.5 கப்ஸ் வந்து நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி அமௌண்ட்டை நான் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் பேட்ச் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வடையை அரைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரேடியாக தண்ணி சேர்த்து அரைச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தொளிச்சோ இல்லைனா வந்து 1 டேபிள் ஸ்பூனாக வந்து சேர்த்துட்டோ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து டோட்டலாக 1.5 கப்ஸ் ஆஃப் உரத்தாலையும் அரைச்சி எடுக்கிறதுக்காக 10 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து அதை அரைச்சிக்கிட்டேன். நடுநடுவில் ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் கீழே வந்து அரைப்படாமல் இருக்கிற அந்த உளுந்தெல்லாம் வந்து மேலே வந்துடும். அண்ட் நான் வந்து உளுந்த வடை செய்கிறப்போ நான் வந்து இந்த உடச்ச உளுந்து பாதியாக இருக்கும் இல்லையா, அந்த உளுந்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த முழு உளுந்துலையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தப்போ முழு உளுந்தில் நம்ம செய்கிற வடை வந்து இன்னும் வந்து நல்லாயிருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது, சேம் டைம் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் முழு உளுந்தில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து நான் ஆல்ரெடி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த பவுலில் வந்து நான் டவல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த அரைச்சி வச்ச மாவெல்லாம் வந்து எடுத்துக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான் நான் வந்து மீதி இருக்கிற உளுந்துக்கும் வந்து ஃபாலோ பண்ணி அதையும் வந்து நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். வேறு எதுவுமே வந்து நான் சேர்க்கலை. சம்டைம்ஸ் நான் வந்து நல்ல மிளகு கூட தட்டி சேர்த்துப்பேன், பட் அன்னைக்கு வந்து நான் அதை சேர்க்கலை. அப்புறமா வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, இது ரெண்டையும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணுறப்போ ஸ்பூன் வச்சு இல்லாமல் கை வச்சு நல்லா வந்து அடிச்சடிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்னாகும்னா உள்ளே வந்து ஏர் போய் நமக்கு வடை வந்து ரொம்ப சாஃப்டாக நல்ல மெதுமெதுன்னு இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வடையை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து அப்படியே அந்த மாவு வந்து மேலே எலும்பி எலும்பி வந்துச்சு. அதிலே வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு வடை வந்து நல்லா சாஃப்டாக வரப்போகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்காச்சும் நம்ம வந்து கை விடாமல் வந்து அடிச்சடிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி கையால் பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரத்துக்கு இந்த மாவை வந்து அப்படியே ஊற விட்டுறக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்து வடை நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா நிறைய வந்து எண்ணெய் குடிச்சிருக்கோம். ஸோ நம்ம இது வந்து அரைச்சி எடுத்துட்டு 5 மினிட்ஸ் பீட் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அப்புறமா ஒரு கையில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி நினச்சிட்டு அது அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பால் மாதிரி ஆக்கிட்டு அதில் வந்து நடுவில் நான் ஒரு ஹோல் போட்டுட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக இது பண்ணுறதுலலாம் நான் வந்து கொஞ்சம் வீக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் மேட்டர்ஸ் அவ்வளோதான். பட் இருந்தாலும் ரொம்ப வந்து மோசமாக போட்டுறக்கூடாது. உளுந்த வடை பார்க்குறதுக்கு கொஞ்சமாச்சும் உளுந்த வடை மாதிரி இருக்கணும். பட் அல்டிமேட்லி எனக்கு வந்து டேஸ்ட்டு தான் வந்து முக்கியம். அது கரெக்டாக கொண்டு வந்துட்டாலே ஓகே தான். எல்லா வடையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் வடை ஆர் எனி அதர் ஸ்நாக்ஸ் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா வந்து சூடோடு நம்ம வந்து சாப்பிட்றது நல்லது. அப்படி முடியல அப்படின்னா வந்து ஹாட் பாக்ஸில் மட்டும் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்காதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக உங்களுக்கு உள்ள மாய்ஸ்சர் ஆகி அது வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து சுத்தமாக போயிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லைனா வந்து ஒரு கிளாஸ் ஜாரோ எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட உங்களுக்கு வந்து கிறிஸ்பினஸ் வந்து லாஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் வடை மட்டும் நான் எடுத்து எண்ணெயில் போட்டுட்டு மேரிக்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து ப்ரே பண்ணுறதுக்காக போயிட்டேன். போயிட்டு வந்து நான் வந்து சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்காக ஒரு தேங்காயோட பாதி அரைமுறி தேங்காய் வந்து திருவி எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டு செட்டாக வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதில் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வடைக்கு நான் செய்கிற சட்னியில் வந்து நான் வந்து புளி சேர்க்க மாட்டேன், வெறும் உப்பு மட்டும்தான் சேர்ப்பேன். உங்களுக்கு புளியோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக புளியும் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு மூணு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணது. நான் வந்து சின்ன வெங்காயம் இங்கே கிடையாது அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயத்தை தான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். எடுத்து வச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து இனிமேல் தாளிக்கிற வேலை மட்டும்தான், அதை வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொட்டேட்டோ மசாலா வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்காக நான் வந்து 5 உருளைக்கிழங்கு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு நான் வந்து வேக வைக்கிறேன். நல்ல ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இதை. அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு ஆறிட்டு இருக்கிற டைம்ல நான் வந்து கொத்தமல்லி புதினா சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். சாதாரண நல்லெண்ணெய் தான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அண்ட் தென் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு அதை வந்து நான் வந்து மிக்சியில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடி அந்த மீதி இருக்கிற எண்ணெயில் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். மறுபடி காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிறேன். அது வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்து பச்சை மிளகாயில் இருக்கிற தண்ணி வந்து அவங்க மேலே வந்து தெளிச்சிடுச்சு. பச்சை மிளகாய் வந்து வதங்கினதுக்கப்புறமா அதில் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பவும் நான் வந்து இந்த சட்னி வந்து இப்படி தான் பண்ணுவேன். இதுதான் தி சிம்பிளஸ்ட் வேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பண்ணுவேன். பட் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை நம்ம வெளியில் எடுத்துட்டு அது வந்து ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு அண்ட் தேங்காய் துருவல் கொஞ்சம் இது வந்து சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் எனக்கு டைம் இல்லைன்னு உங்ககிட்ட ஒழிக்க சொல்லிட்டு ஐயோ அதை நான் வீடியோ எடுத்துட்டு டைம் இல்லைன்னு என் சொல்லி வீடியோ எடுக்கிறேன். அது உள்ளே போட்டுருங்க, ஒன்றும் இல்லை.
எங்களோட ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு வந்து வடையே அந்த டைமுக்கு வந்து ஃப்ரை பண்ணி முடிக்க முடியல. ஸோ ரொம்ப டைம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என் கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அந்த வகையில் நான் வந்து ரொம்ப பிளெஸ்டுன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லை, அப்படியே ஏதாச்சும் என்னை வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் ஜோக் பண்ணி பண்ணி எனக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. அப்புறமா தோசைக்கு மசாலா பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 3-4 காஞ்ச மிளகாவை வந்து பிச்சு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது, அண்ட் 2-3 பச்சை மிளகாய் அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அண்ட் தென் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது ரெண்டையுமே வந்து சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 5 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் நிறைய அமௌண்ட் பண்ணுறதுனால வந்து உருளைக்கிழங்கும் சரி வெங்காயமும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய அமௌண்ட், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வந்து வதங்கிடக்கூடாது, அப்படி வதங்கிடுச்சுன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டே வந்து சேஞ்ச் ஆகிடும். வெறும் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி அதை வந்து நம்ம வதக்கினா வந்து போதும். இப்போது வெங்காயம் வதங்கிட்டுருக்க அந்த டைமில் நான் வந்து இந்த புதினா சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். புதினா வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா வந்து தேங்காய் சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, பட் என்கிட்ட புதினா வந்து அவ்வளோதான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதோட கொஞ்சம் உப்பும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு வந்து அரைச்சிக்கிறேன். லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்னா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், இந்த க்ரீன் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளித்து விடுறதுக்கு தேவையில்லை. இந்த பக்கம் மசாலாக்கு வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன், அண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து நான் பின்னாடி சேர்த்துக்கிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து சேர்க்கறதுக்கு மறந்ததுனால. நீங்கள் வந்து இப்போவே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி தான் வந்து சேர்க்கணும், கண்டிப்பாக பச்சை தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. அந்த சுடு தண்ணியில் வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த கேப்பில் நான் வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சுக்கிறேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஃபுல்லாக வந்து மசிச்சிக்க வேண்டாம், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கட்டும், அதுதான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பேஸ்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்காது, கடிக்கிறதுக்கு கொஞ்சம் பீசஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்புறமா மேஷ் பண்ண உருளைக்கிழங்கை அந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து நம்ம வேக வச்சிடணும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டேன். இதில் இருக்கிற தண்ணி வந்து வத்துற வரைக்கும் அது வந்து நல்லா வேகட்டும், தண்ணி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது மசாலாவுக்கு. அந்த டைமில் என் இக்கா வந்து அவங்களோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுறதுக்காக போயிட்டாங்க. நான் வந்து சும்மா லைட்டாக அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டேன், ஏன்னா அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா எதுவுமே வந்து எடுத்து வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து மிக்சியில் இருக்கிற அந்த புதினா சட்னியை வந்து நான் இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மசாலா பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து அதாவது பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து நைட் எந்த பிளேட்ஸு எந்த வெசலுமே வந்து வாஷ் பண்ண மாட்டேன், நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா வந்து மார்னிங் வந்து மேரியே வந்து வாஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு நைட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் படுக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனாலும் வந்து நான் அப்படியே போட்டபடி வந்து போயிட்டேன் அப்படின்னா வந்து வெசல்ஸ்லாம் வந்து காஞ்சு போயிடும், அண்ட் அது வந்து நமக்கு காக்ரோச் அந்த வேறு வந்து பூச்சி அதெல்லாம் வந்து அந்த தொல்லெல்லாம் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே போட்டுட்டு போகாமல் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றி போட்டுட்டு போயிடுவேன். இல்லை நம்ம சாப்பிட்ட பிளேட்டு மட்டும்தான் அப்படின்னா வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுடுவேன். இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அப்படின்னா வந்து மேரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக மசாலாக்கு மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மல்லி எலை எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன், அண்டு 1/2 லெமனை வந்து அதில் ஸ்குவீஸ் பண்ணுறதுக்காக அதையும் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி எல்லாம் வத்தினதுக்கப்புறமா நான் அதில் வந்து கொஞ்சமாக மல்லி எலை சேர்த்துட்டு 1/2 லெமனையும் வந்து புளிஞ்சு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழித்து இறக்கிக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குற இந்த லெமன் ஜூஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டே வந்து கொடுக்கும் அந்த மசாலாவுக்கு.
அப்புறமா தோசை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய மெனு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மசாலா தோசை, அதுக்கு வந்து கீ தேவை. ஸோ அதுக்காக நான் வந்து கீ எடுத்துட்ருக்கேன். நெய் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அதை வந்து கொஞ்சமாக அவனில் வச்சுட்டு அதை வந்து உருக்கிட்டு அதோட கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயிலும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லை நம்ம நல்லெண்ணெய் வேணும் அப்படின்னா அதையும் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு அண்டு சுகர் இது ரெண்டுமே வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நான் வந்து தோசை வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சுகர் நம்ம ஆட் பண்ணுறதுனால வந்து அந்த ப்ரௌன் கலர் இது கலர் வந்து வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ சுகரும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நார்மலாக நான் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணுறதில்ல, பட் இன்றைக்கி தான் நான் அது வந்து ஆட் பண்ணேன். கொஞ்சம் மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும். பொதுவாக வந்து முறுவல் தோசைக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் அது வந்து முறுகி வந்து வரவே செய்யாது. ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் வந்து ஆக்கிடக்கூடாது. இப்போ வந்து தோசை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ளேமை மீடியம்க்கு மாற்றிடுவேன். மாற்றிட்டு அந்த கல்லை வந்து நான் கையில் தூக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு ஊற்றுவேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கிறப்ப நம்ம மாவு ஊற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து அதை விரித்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கே வந்து முடியாது, அது வந்து அந்த மிடில் பார்ட்டில் அது வந்து ஒட்டிடும். ஸோ நீங்களும் வந்து கல் ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னா வந்து இப்படி கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சுட்டுட்டு அதை வந்து கீழே வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது, தோசை வந்து கரெக்டாக வரும். இந்த தோசை வந்து நம்ம திருப்பி போட மாட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து வச்சுருக்க நெய் அண்ட் ஆயில் இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா எடுத்து வச்சுட்டு ரோல் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான் விஷயம். பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு சாம்பார் சட்னி கூட என்னை பொறுத்த வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு இல்லை, நான் வந்து சும்மாவே வந்து சாப்பிடுவேன். இந்த மாதிரி மற்ற தோசையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முட்டை தோசை அண்ட் ஆனியன் ஊத்தப்பம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதையும் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து சட்னிக்கு தாளித்து விடுறதுக்காக அதையும் வந்து தாளித்து விட்டுட்டேன், அவ்வளோதான். அண்ட் ஒரு தோசைக்கு அப்புறம் அடுத்த தோசை வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை வந்து ஒரு டிஷ்யூவோ ஒரு சின்ன டவலோ வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நெய்யோ ஆயிலோ இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு அடுத்த தோசை வந்து நல்லா கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு முடியாது. சாம்பாரோட ரெசிபி வந்து நான் இதில் காட்டல. சாம்பார் வந்து நான் ஆஃப்டர்நூனே வந்து வச்சுட்டேன். சாம்பாரோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது வந்து நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போது அந்த வெள்ளை சட்னிக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு அண்டு காஞ்ச வத்தல் மிளகாய் இவ்வளோத்தையும் வந்து சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுட்டு அதை வந்து சட்னி மேலே வந்து சேர்த்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து முட்டை தோசை செஞ்சிட்ருக்காங்க, அது மேலே வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டாக ஆனியன் ஊத்தப்பமும் வந்து செஞ்சாங்க. கொஞ்சமாக வந்து மாவு விட்டுட்டு அந்த மாவு வந்து தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து சாப் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கிறாங்க. தோசை வந்து கீழே வந்ததுக்கப்புறமா அதை வந்து திருப்பி போட்டுட்டு எடுத்துக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.